குணாக்கே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அப்போ தான் ஒரு சீரியஸ்னஸ் வந்து ஏதோ பண்ண பா என்ன பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பிரமாம பண்ணிட்டாங்க. சூப்பர். அப்போ வந்து இது ரிமோட் பிளேஸுங்க. அது நாங்கள் போன பிறகு தான் குணாக்கேன்னு சொல்லி பாப்புலர் ஆச்சு. அது அது வரைக்கும் தானே சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு இடம். அது தாட்டே அப்படித்தான், தாட் ப்ராசஸாக இருக்குதா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம், இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், மலையாள படம் பார்க்குறோம், தெலுங்கு படம் பார்க்குறோம், எதுவும் வித்தியாசமாக பண்ணாங்க. ஏன்னா நம்மையே அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த படம் வரலன்னா கூட குணா பற்றி பேசுவோம். அவங்க எல்லாமே நிறைய ஜனங்கள் வந்து சார் குணா ரொம்ப சூப்பர் ஸ்டார், மங்காளி பிரமாதம் சார் இப்படி தான் பேசுவாங்க. இப்போ இந்த படம் வந்து இன்னும் அதை பூஸ்ட் பண்ணி விட்டு குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சோ ஏ கூட இயக்குனர் சந்தன வரதி சார் இருக்காங்க. வணக்கம் சார். மஞ்சுமல் பாய்ஸ் பாத்தீங்களா, எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் முதல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் போனேன். ஏன்னா முதல்ல ஒரு தனஞ்சயன் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் தான் எனக்கு சொன்னார், சார் இந்த மாதிரி உங்கள் படம் போய் பாருங்க. என்ன பண்ண சார், நான் ஒன்றும் படமாக பண்ணலையே சார். இல்லை சார், நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் படம் வந்துருக்கு. உங்கள் படம் சொன்னாரா? அப்புறம் தான் சொன்னார், சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள் சார், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சார், உங்களுக்கு தெரியும். நாங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே உங்களோட தான் சார் ஞாபகம் வச்சு, அந்த படங்கள் அப்படியே ஞாபகம் வச்சு சார், பிரமாவாக பண்ணியிருக்காங்க சார், நீங்கள் பாருங்கள் சார். அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். நான் பார்க்கும்போது கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. முதல்ல நம்ம சாங்கே கார்ட்டூன் மாதிரி போட்டுக்கிட்டுலாம் வருது. என்னப்பா நம்ம கதையை வச்சு வேறு எதாவது பண்ணியிருக்காங்க யோசனை வந்து. அப்படி இல்லை, குணா கேவை வச்சு எதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், பட் குணா கேவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த பசங்க கலாட்டா கலாட்டானு போச்சு, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் கொடைக்கானல் போனாங்க, அங்கேயே ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் குணா கேவை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு, அப்போ தான் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு, ஏதோ ஏதோ பண்ணப்பா என்ன பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பிரமாம பண்ணிட்டாங்க. சூப்பர். அதாவது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைவாக எடுத்தோம் அந்த லொக்கேஷனை போய். இப்போ யாரும் அங்கே அலோவ் பண்ணுறது, எல்லாமே பேண்டாங்க, ஜனங்களே யாரும் போக முடியாது. அப்போ வந்து இது ரிமோட் பிளேஸுங்க. அது நாங்கள் போன பிறகு தான் குணா கேவுன்னு சொல்லி பாப்புலர் ஆச்சு. அது அது வரைக்கும் தானே சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு இடம் அது. அது அப்படி தான், அப்போ தான் லைவாக தான். பட் இவங்க வந்து அதை செட்டு போட்டு மேட்ச் பண்ணி சூப்பராக பட்டாங்க. செட்டே தெரியலைங்க. ஆர்ட் ஆக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். செட்டுன்னு தெரியல, கேமராமேன் லைட்டிங் சரி எல்லாம் சரி, அந்த அந்த டோட்டல் டீமுக்கே வந்து பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணாங்க. நேற்று அந்த அந்த டிவியை பார்த்தா தான் நான் சொன்னது, ஓ டோட்டல் எல்லாமே பிரபாவம் பண்ணீங்க அப்படின்னு. சரி, இப்போ காலம் தாண்டி பேசுகிற ஒரு படமாக குணா வந்து இன்றைக்கி தேதியில் இருந்தாலுமே அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து நம்ம யாருனாலே மறக்க முடியாது. அது முக்கியமாக கண்மணி அன்போடு சாங் வந்து இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற நம்ம பேசுகிறோம், அதை பற்றி சொல்கிறோம். இதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு அது வந்து காதலுங்கிறது வந்து நீங்கள் யாரு மேலே யாருக்கு மேலே ஏற்படலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஆங்கிளில் வந்து ஒரு டிரெக்டர் யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப புதுசாக இருக்கும். டேரக்டர் சிதம்பரம் நீங்கள் பேசும்போது என்ன விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க? இல்லை அதுதான் கேட்டேன். இவர் மலையாளம் அவருங்க கமல் சார் தான் நிறைய பேசினாங்க. ஏன்னா அவர் மலையாளத்தில் பேசினார், இவங்க மலையாளத்தில் பேசிட்டு சார். அதனால் எனக்கு அவ்வளோ பெருசாக அதுக்கு என்ன புரியல. பட் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அவங்களும் வந்து அவங்கள என்னை வந்து ஆகும் கமல் சாவத்துக்கு முன்னாடி நான் தான் அங்கே இருந்தேன். ஸோ என்னை வந்தவங்க கட்டி பிடிச்சி எல்லாத்துக்கும் பண்ணி சாஸ்தாஸ்தான் அவங்க கூட பார்க்கலப்பாங்க. இப்போ தான் சார் ஃபோன் நம்பர் வாங்கினேன் உங்கள்கிட்ட பேசுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி டேரக்டரில் ரொம்ப இது பண்ணாங்க. எல்லாம் எல்லாம் வந்து வந்த டோட்டல் டீமே வந்து என்கிட்ட ரொம்ப இதாக மிக பண்ணாங்க. சார் நீங்களாம் ரொம்ப இது சார், இப்படா சார். சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் நான் ஒரு பேட்டியில் இந்த விஷயத்த சொல்கிறீங்க. ஸ்ரீதர் சார்ட்ட நானும் வந்து டேரக்டர் வாசும் ஒர்க் பண்ணும்போது, ஒன்றா ஒர்க் பண்ணும்போது வாசு சார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நான் என்னோடய ரூட் வந்து அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து படங்கள் நிறையா பண்ணணுங்கிற ரூட் எடுத்து போயிட்டார். பட் ஏன் தாட் அதுக்கு அது பின்னாடி போகலை? நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணுற போருக்கு இன்றைக்கி பேசப்படலனாலுமே என்றைக்காவது அதுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும், அதுக்காக நான் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் படங்கள் எடுக்கும்போதும், இப்போ பன்னீர் புஷ்பங்களுக்கு அப்புறம் நீங்கள் படங்கள் நீங்கள் பரவாயில்ல எடுக்கும் போதும் அந்த தைரியம் ஒன்று இருக்குல்ல சார், லைக் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சினா எடுத்தால் பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு உங்களுக்கு எது சார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? இல்லை மைண்டு என்ன முதல்ல தாட்டே அப்படித்தான், தாட் ப்ராசஸாக இருக்குதா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம், இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், மலையாள படம் பார்க்குறோம், தெலுங்கு படம் பார்க்குறோம், எதுவும் வித்தியாசமாக பண்ணாங்க. ஏன்னா நம்மையே அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் மேலே வெறுப்பு கிடையாது. பட் கமர்ஷியல் படங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா வெறும் காரம் குணம் மசாலான்றாங்கன்னா போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்.
அப்படிங்கிறாங்க. நான் உதிரி பூக்கெல்லாம் பார்த்து நைட்டில் தூங்கலைங்க. மைந்தன் சார் படம். ஆமாம், இது இந்த விடப்பட்ட நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்னு யோசனை. அதே மாதிரி பேனா வேலை பார்த்தோம்னா அப்படி தான் தெரிஞ்சு வச்சுருக்கு. ஐயோ, இவங்கெல்லாம் வேற என்ன நம்ம இன்னும் குப்பை ஓட்டிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோடய பேசிக் இது. அப்படி தான் நான் பன்னீர் புருஷன் செலக்ட் பண்ணேன். பன்னீர் புருஷன்கள் நான் செலக்ட் பண்ண ரீசனே அதுதான், அப்படி தான் பண்ணணும். அப்போ பார்த்தோன்னா கூட நான் சொன்னேன், ஏய் நம்ம இந்த படம் பண்ணுவோம், இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா ஓடும், ஓடலைன்னு கூட பரவாயில்ல, நல்ல படம் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நான் எடுத்த படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும், வெள்ள பேசுங்க வேறு மாதிரி ஒரு பேர். ஆமாம், அப்புறம் நான் தனியாக பண்ணும்போது கடமை கேனிங் கட்டுப்பாடு. ஸோ ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், நல்ல படங்கள் கொடுக்கணும். பாருங்க, அதை அப்போ இன்னும் வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படம் வரலன்னா கூட குணா பற்றி பேசுவோம், அவங்க எல்லாமே நிறைய ஜனங்கள் வந்து சார் குணா ரொம்ப சூப்பர் சார், மகானே பிரமாதம் சார், இப்படி தான் பேசுவாங்க. இப்போ இந்த படம் வந்து இன்னும் அதை பூஸ்டப் பண்ணி விட்டுரு. நிச்சயமா சார், இப்போ குணா பற்றி பேசும்போது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி, சினிமா வட்டாரங்கள் இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுடைய ஒரு பரவலாக அங்கே என்ன பேசப்படுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டது என்ன அப்படின்னா, காலங்காலமாக கொண்டாடணும் ஒரு காதல் பாட்டு ஒரு படம் அப்படிங்கிற போது, அந்த கேரக்டருக்காக குணா அப்படிங்கிற கேரக்டர் நீங்கள் எடுத்த படத்தை தமிழில் வந்து இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி மலையாளத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டாங்களே, இவ்வளோ செலிப்ரேட் பண்ண ஒரு படத்தை வந்து அந்த ஊர்லேருந்து அந்த மொழி பேசுகிற ஒருத்தவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது எல்லாருக்கும். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, ஒரு கிரியேட்டர்? இல்லை, அது வந்த படம் முடியும், ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று இன்ஸ்பிரேஷன் தான். இப்படி நேற்று கமல் சார் கூட சொன்னார், இந்த படம் பார்த்து நான் நினச்சேன் நம்மளே இது பண்ணியிருக்கலாமான்னு யோசிச்சேன்னாரு. சாரே சொல்கிறாரு, அப்புறம் தான் யோசித்தேன் நம்மள்கிட்ட மட்டும் நம்மளே ஒதுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். அந்த மாதிரி இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு எடுத்துருந்தா தான் நான் வருத்தம் பண்ணுவேன், அது என்னடா இப்படி குப்பை மாதிரி நம்மளை போட்டு நம்ம நம்ம இதை கெடுத்துக்கிட்டானே வருத்தம் பண்ணுவேன். இது ரொம்ப பிரபாவம் பண்ணியிருக்காங்களே, ஏன்னா ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்துருக்காங்க. அந்த ஒரு போய் ஒருத்தனை மீட் பண்ணுங்க ஒரு மெலியில் எடுக்கணுங்கிறது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப த்ரில்லிங்காக, சும்மா வருவது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே அடி வாங்குறாங்க, அதெல்லாம் அதெல்லாம் நேச்சுரல். இது இவங்க வந்துட்டாங்கிறதுக்காக அது ஒரு வேறு மாதிரி கலர் பண்ணலை, அதனால எவ்வளோ டிலே ஆகுது நமக்கே டென்ஷன் ஆகுதுல்ல, நம்மளே பார்க்கவே என்ன அப்படின்னு ஒரு மனசில் தோணுதில்ல. அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஒரு முக்கிய, அதான் அந்த படத்தோட சக்ஸஸே. நிச்சயமா, அதுக்கு இந்த சாங் வந்து ஒரு ஒரு இது ஒரு பூஸ்ட் ஆகி. ஆமாம் சார், குணா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க, தெரியல, அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லேபில் பார்த்துருப்பீங்க, கமல் சார் உடனே பார்க்குறீங்க, அப்போ அந்த டைமில் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு என்னவா சார் இருந்தது? கமல் சார் உங்களுக்கு என்ன சொன்னார்? கமல் சார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் சார், நல்ல படம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான், அது ரெண்டு பேருக்கும் அந்த திருப்தி தான். ஓகே, அதில் இது மிஸ்டேக் இது மிஸ்டேக் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்போ வெளியே வரும்போது தான் சில பேர் சார் அது புரியல சார் அது இதுங்கும்போது தான், ஓ அதில் ஒரு ஆக்சுவலாக ஒரு சீன் இருந்தால் அந்த சீனை தூக்கிட்டோம், அது அந்த சீன் இருந்தால் புரிஞ்சிருக்குமோன்னு எங்களுக்கு தோணுச்சு. அது என்ன காட்சி சார் அது நீங்கள் சொல்கிற தூக்கின? இல்லை, இவர் ஏன் இப்படி ஆனாருங்கிறதுக்கு ஒரு இது உண்டு. அதுதான் இந்த அனந்த கேரக்டரில் அதுதான் இவர் இன்ட்யூஸ் பண்ணும். உடனே பௌர்ணமி அன்னைக்கு மவுனு அபிராங்க கல்யாணம் பண்ணிப்பா நீ சிவன், அது இருந்து நான் இவர் இது பண்ணுறதே அனந்த கேரக்டர் தான். அது ஒரு சீனே இருந்தது, அது கொஞ்சம் லென்த் இருக்குன்னு சொல்லி அதை தூக்கிட்டோம். அது சொல்லியிருந்தால் ஒருவேளை புரிஞ்சிருக்குமோன்னு எங்களுக்கு பின்னால் காட்டுச்சு. ஓகே, இந்த படத்தை நீங்களும் தியேட்டரில் பார்த்தேன்னு சொன்னீங்க, அது முக்கியமாக வந்து எந்த இடத்துல நான் வந்து ரொம்ப கண் கலங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருக்கு வாய்ஸ் நோட் போட்டதாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவருக்கு இந்த இடத்துல தான் நானும் கலங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக அவரும் அந்த இடத்துல தான் வந்து கலங்கியிருக்காரு, ஆடியன்ஸும் அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி ஆகியிருக்காங்க. அது உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி சார் இருந்தது? எனக்கு ஒன்றும் என்ன அப்பா அப்படின்னு ஆகி போச்சு எனக்கு. ஐ வாஸ் வெரி ப்ரௌட், ஏன்னா ஒரு 34 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஜனங்களோட ஃபீலிங்கை வேறு மாதிரி கொண்டாடுறேன்னா அது வேறு ஒரு லாங்குவேஜ் படத்தில் வச்சு அது வருதுன்னா, அப்போ அந்த படத்தை ஜனங்கள் வந்து சரியாக போகலைங்கிறது வேறு விஷயம், பட் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாங்கை எவ்வளோ தூரம் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆரம்பம் நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு வந்து 10/11 ஒரு படம் பண்ணக்கூடாது, நான் சினிமா காரணம் தெரியாது. அப்போயே அந்த தாட்டு வந்து நல்ல படம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு ஆதங்கம் தான். அது நான் ஃபீல்டுக்குள்ளே வந்த பிறகு அது அப்படியே ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணி தான் அவனுக்கு கொண்டு வந்துட்டேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.
Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.